ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே என்ரிக் இஸ்பன் எழுதிய எ டோல் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பிளேவை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே, அதுவும் இது 3-ஆக்ட் பிளே. இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 21 டிசம்பர் 1879 ராயல் தியேட்டரில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த பிளே வந்து எங்கே செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து செட்டாக இருக்குது 1879. இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ராஜடி. ட்ராஜடி அப்படின்னா என்னென்னா, தன்னுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, வெறுத்துட்டு அந்த லைஃப்பை வெறுத்துட்டு கிளம்புவாங்க, அவ்வளோதான். வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் நோரா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேவோட ப்ரொட்டகனிஸ்டே இவங்க தான். அதே மாதிரி இவங்க யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்டோட ஒய்ஃபு. செகண்ட் கேரக்டர் ட்ராவல்டு ஹெல்மர். இவங்க யார் அப்படின்னா, நோராவோட ஹஸ்பண்ட். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு நியூ பொசிஷனில் இருப்பாங்க பேங்க்கில். நெக்ஸ்ட் கேரக்டர் காஸ்டாக். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாயர். இவங்க யாரு கீழே வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்வெல்டோட எம்ப்ளாயி அவங்க வந்து இருந்துட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ் லென்றி. இவங்க யார் அப்படின்னா, நோராவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் கேரக்டர் டாக்டர் ரேங்க். இவங்க யார் அப்படின்னா, ட்ராவல்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் கேரக்டர் பாப் எம்மி. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோராவோட சின்ன சின்ன குழந்தைங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஆனி மெரி. இவங்க யார் அப்படின்னா, கைண்ட்லி உமன். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து நோராவோட ஃபாதர். அதாவது வந்து நோராவோட ஃபாதர் வந்து டெத் ஆகிட்டுருக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிளே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம். வாங்க இப்போ பிளேவுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். பிளே வந்து எங்கே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நோரா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்காக வந்து நிறையா திங்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது ட்ராவல்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னத்துக்கு இப்படி பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லுறது மட்டும் இல்லாமல், அவங்கள வந்து ஒரு அழகான ஒரு பதுமை போல் வர்ணிக்கிறாரு. அதாவது என்னென்னா, சாங் பேர்டு. அதாவது ஒரு அவங்கள வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க இல்லைங்களா, பொலைட்னஸாக திட்டுறது. சேம் அதே மாதிரி திட்டிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல ரெண்டு பேர் என்ட்ரி ஆகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரேங்க்கும் லெண்ட். இவங்க ரெண்டு பேர் லெண்டியும் என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது டாக்டர் ரேங்க் யார் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்டோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டெடி ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ லிண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு விடவாக இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா, நேரக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. லிண்டு சொல்கிறாங்க, எனக்கு எதுனா வேலை இருந்தால் ஆகுமே, எனக்கு ஒரே வேலை கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் நியூ ஜாப் பேங்க்கில் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை நீ யூஸ் பண்ணி நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட லிண்டு வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன, நீ ரொம்ப வந்து கஷ்டம் தெரியாமல் குழந்தை போலேயே வளர்ந்துட்ட அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதையுமே வந்து நம்ம நோரா வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன் அப்செட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து இட்டாலிக்கு கூட்டிகிட்டு போகணும். இட்டாலிக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே மணி வேணும் அவரை ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஆனால் இவங்ககிட்ட எந்த மணியுமே இருக்காது. அந்த ஒரு டைமில் வந்து நோராவோட ஃபாதரை வந்து இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து நோரா தான் என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பா. ஸோ லிண்டு கேட்பா, என்ன ஒரு சர்ப்ரைஸ், அதாவது அந்த ஒரு பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கும். ஒரு பிளாங்க் செக்லேயே ஆகட்டும், அவங்க முன்னாடி போகிறது எதுலேயுமே வந்து அவங்க முன்னுரிமையை கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அமௌண்ட் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நோரா வந்து சொல்லுவாங்க, நான் எப்படியோ ஒன்று என்னுடைய சாமர்த்தியம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ட்ராவல்டு லிண்டு இவங்க ட்ராவல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்டும் ரேங்க்கும் வந்து உள்ளாந்து வருவாங்க. வந்துட்டு அவங்ககிட்ட வந்து யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோரா வந்து பேசுவாங்க. இது மாதிரி இவங்க இவங்களோட ஃப்ரெண்டு, இவங்களுக்கு ஜாப் எதுனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ட்ராவல்டு வந்து ஓகே நான் அவங்களுக்கு ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் லிண்டு, டிராவல்டு, டாக்டர் ரேங்க் இவங்க மூணு பேருமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்போது வந்து கிராக்ஸ்டர், அதாவது யாருன்னா நம்பு டிராவல்டோட சர்வெண்ட் எம்ப்ளாயி, அவர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிராவல்டோட எம்ப்ளாயி வந்து நோரா கிட்ட வந்து மீட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க, அதாவது என்னுடைய ஜாப் வந்து கூடி சீக்கிரம் வந்து போயிரும் போல் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவார் ஆட்டுங்குது சேம், அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி என்னுடைய ஜாபை வந்து டிஸ்மிஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸ்டர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு சப்போஸ் வேலைக்கு இது போச்சு அப்படின்னா உன்னை கண்டிப்பாக மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராவல்டோட ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இட்டாலிக்கு போனான்னு சொன்னார் இல்லைங்களா, சேம் அந்த டைம் டூரியேஷனில் வந்து கிராக்ஹோல்டு கிட்ட தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸ்டர் வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. அதுவும் பேங்க் செக்கில் வந்து அவங்க ஃபாதர், அதாவது நோராவோட ஃபாதர் சைனை வந்து போட்டு, நோராவை போட்டு வந்து அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இது யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா, நம்பு கிராக்ஸ்டர்க்கு வந்து கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிப்பார்னா, அவங்க அப்பா டெத் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 29, ஆனால் இவங்க போட்டது என்னம்னா அக்டோபர் 2 வந்து சைன் போட்டிருப்பாங்க. சேம் இதை வச்சு வந்து அவர் கிராக்ஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இதை வச்சு தான் வந்து அவர் சீட் பண்ணிட்டு இருப்பாரு. சப்போஸ் எனக்கு வேலை போச்சு அப்படின்னா நான் உன்னை வந்து கண்டிப்பாக மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நோரா வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்ப என்னன்னா ரொம்ப அவங்க வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு எதுக்குன்னா தன்னுடைய ஹஸ்பண்டோட உடம்பு ரெடியாகிறதுக்கு தான். ஆனால் அதை வந்து அது அவங்க அப்பா கொடுத்ததாக வந்து அவள் சொல்லியிருப்பாள். ஆனால் இது அவள் கொடுக்கறது தெரியாதுன்றதுனால அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. டிராவல்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்களோட வீட்டுக்கு வருவான். அவன் வந்ததுமே அவன் வேலையை பற்றி என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு வந்து நம்மளுடைய கிராக்ஸ்டோட வந்து வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிராவல்டு என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு திருடன், மற்றவங்க சைனை போட்டு வாழ்கிறான் அப்படின்னா அவனை நான் எப்படி நம்புறது, அவன் வந்தானா என்னுடைய மரியாதையும் வந்து சேர்ந்து போயிடும், அதனால் கண்டிப்பாக நான் அவனை வெளியிட்டு வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். நோரா வந்து ரொம்ப பயப்பட்டுன்னு இருப்பாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளும் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா சீட் பண்ணி தான் சைன் பண்ணியிருப்பாள். சேம் அப்படி இருக்கும்போது கிராக்ஸ்டர் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை போச்சு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். அவனை பழி வாங்குறதா முடிவு பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோரா வந்து மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டுருக்கான். அதாவது நோரா செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிராக்ஸ்டர் வந்து என்ன பண்ணியிருப்பானா, ஒரு லெட்டர் எழுதி அவனோட ஹஸ்பண்டு அதாவது டிராவல்டுக்கு போகிற மாதிரி வந்து அதில் போட்டு வச்சுட்டு போயிடுவான். சேம் அந்த லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி எடுக்கிறதுன்னு வந்து நோரா யோசிச்சுட்ருப்பான். அப்போ அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரேங்க் வந்து இருப்பார். சேம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சான்ஸை வச்சு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு ஹில்னஸ் நோய் இருக்கும், அவர் எப்போ வேணால் இருந்துருவார் ஒரு நோய் இருக்கும். சேம் அது தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நோரா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே உன்னுடைய ஃப்ரெண்டாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகி வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டா வந்து அப்போ வராங்க. லிண்டா வந்ததுமே வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரி என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டேன், இது மாதிரி தான் விஷயம் அப்படின்னு வந்து கிராக்ஸ்டர் வந்து என்னை வந்து ரொம்ப சீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ லிண்டா வந்து சொல்லுவாங்க என்னென்னா, கிராக்ஸ்டர் வந்து என்னுடைய எக்ஸ் லவர் தான், அவர் வந்து என்னுடைய எக்ஸ் லவர் தான் அப்படின்னு வந்து கிராக்ஸ்டர் வந்து லிண்டா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவள் போய் என்ன பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டா வந்து கிராக்ஸ்டர்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுவாள். அப்போ என்ன சொல்லுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக், அதாவது நாங்கள் வந்து லவராக தான் இருந்தேங்க, என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டேங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து சொல்லிகிட்ருப்பான். இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்ததுனால நான் சிங்கிளாக தான் இருக்கேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராக்ஸ்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிராக்ஸ்டரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவர் அந்த லெட்டரையும் அவரால் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ லிண்டா என்ன சொல்லுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு முறையுமே இருக்கக்கூடாது, அதனால் வந்து அவனுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அவளை பற்றி தெரியட்டும் அப்படின்ற மாதிரி அவங்கள கேஷுவலாக விட்டுருவாங்க. கிராக்ஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரையும் திருப்பி அதே பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுவார். நோரா வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாள். எதுக்காகனா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த லெட்டர் கிடைக்கூடாதுன்றதில்.
ஆனால் அது இருக்கும்போது அவனை எப்படி திசை தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் தெரியாது, வந்து டான்ஸ் சொல்லித்தாங்க, இது மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணாலுமே வந்து லாஸ்ட்டில் அவனுக்கு அந்த லெட்டரை சப்போஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுனால ரொம்ப இதாக இருப்பாங்க. சேம் அந்த டைமில் வந்து டாக்டர் ரேங்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து குட் பை சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து டிராவல்டு வந்து ஃபைனலாக வந்து லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. லெட்டரை அவர் படித்து முடிச்சதுமே தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் அரைவிஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நீ வந்து என்னை இதை சீட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் வந்து நீ என்னுடைய ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு வந்து எந்த தகுதியும் இல்லை, உனக்கு நான் சலுகை எதுவுமே தரமாட்டேன் ஒய்ஃபாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்கும் இனிமேட்டுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நோராவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நோரா ரொம்ப மனசு உடஞ்சி போய் நிற்கிறாள். அப்போ இன்னொரு அனதர் லெட்டர் ஒன்று கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸ்டர்ட் வந்து என்ன எழுதியிருக்கான் என்னென்னா, நீ என்னுடைய வாழ்க்கை வந்து நான் எனக்கு புது வாழ்க்கை கிடச்சிருச்சு, நான் இனிமேட்டுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டு, ஏன்னா அவங்க சைன் போடும்போது கொடுத்தாங்க இல்லையா நோரா, அந்த பாண்டை எடுத்துக்கிட்டு அந்த லெட்டர்லேயே போட்டு அனுப்புகிறான். சேம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேறு இடத்துல தேடி போயிடுறாங்க. வேலைக்கு வந்து கிராக்ஸ்டர்ட் வந்து வேறு இடத்துக்கு தேடி போயிடுறாங்க. ட்ராவல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, எப்படியோ ஒன்றுப்பா நான் வந்து அவமானத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோரா வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஃபைனலாக என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவும் சரி ஹஸ்பண்டும் சரி என்னை எப்படி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொம்மை மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவள் தெரிஞ்சுப்பான். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையை நான் இருக்க விரும்பலை, எனக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளத்தையும் இவங்க எனக்கு தருல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சீட் பண்ணதுனால அவர் ரொம்ப என்ன பண்ணியிருப்பான்னா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அதே மாதிரி இவங்க வந்து என்னை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, இவங்க என்ன எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் பேர்டு ஸ்பிரிட் மாதிரி என்னை வந்து பயன்படுத்தி ஒரு டாய் போலேயே என்னை வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக நம்ம நோரா வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எஜுகேஷனை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்காக கண்டினியூவாக படிக்க போகிறேன், எனக்கான ஒரு அடையாளம் வேணும், இந்த உலகத்தை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சேம் இந்த அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான், அந்த காலகட்டத்தில் இருந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய நிலைமை, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டோட எப்படி இருக்காங்க அப்படின்னு, ஆனால் அவங்களையும் இவங்க யாரும் மதிக்காதனால அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான உரிமை எங்கே இருக்கோ அதை தேடி கண்டிப்பாக போயிட்டுருக்காங்க அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்.